வாங்க 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 என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை இப்படி வரவேற்கலாம் எப்படி? உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்றுதான் எனக்கு வலிக்குங்க. எங்க கால் வலிக்கும்ல? பாருங்க, கதாசிரியர் வந்திருக்கிறாரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ பலகாரமா? பின்னீர் வண்டிதான். ஏங்க எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களை குடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? நீங்க சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் தம்பி, நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம் இல்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம் இல்ல? எல்லாம் பகவானுடைய செயல். நீங்க ஜோசியமும் சொல்லுவீங்களா? கோபிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணு பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோபிச்சுக்காதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. என்ன எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி என்ன சார், ஒரு பொண்ணு ரேப் பண்ணதுக்காக உன்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க? அப்படின்னா என்னால கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுங்கண்ணே. செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்? நீயே ஒரு மொட்டை பையன். ஆனா கல்யாணம் வந்து கன்னி பையன் சொன்னேன். ஒத்துக்கிடுங்கண்ணே. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்கண்ணே. இருந்தாலும் இன்னொருத்தர் பண்ணத போய் ஒருத்த டீ குடிச்ச கிளாஸ் நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? பேசாம ஒத்துக்கிடுண்ணே. அண்ணி யாரு போய் பாப்போம். பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. ரவியில வந்ததுரா அதெல்லாம். ஹலோ, ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலியான கேட்டதா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா, உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பாத்து சொல்லு. இருட்டுல ஒண்ணு தெரியல. சைஸ் பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. ஏய், நீ கெடுத்து இந்த பொண்ணை ஆத்திரி மேல யாரு? என் தங்கச்சில. தங்கச்சியா? எடுத்து மட்டும் இல்லாம கையில காலி கிட்ட சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர. தெரிஞ்சு செல்ல தோரண வந்துட்டு இருக்க. எங்க ஐயாவுடைய புள்ள செல்ல துற வந்துட்டு ஆடுறா. என்னை காப்பாத்த வாராடுறா. ஒரு சிங்கத்தை ஒரு திருத்தை நோக்கி பாத்துட்டேடா. ஒரு புளிய குறைஞ்சு பாத்துட்டேடா. துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிறேன். செல்ல தோரண மதுரை போயிட்டாருனே, வர்றதுக்கு நாலு நாளாக போயிட்டாரா? ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன் பாரு. கதைய சொல்லல, அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி காப்பாத்திக்க. நானும் நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படம் ஆக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றவன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே, என்னங்கண்ணே? என்ன ஒரு கதை கதை சொல்றீங்க? உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்கண்ணே. உணர்ச்சி வசமான கதையா? ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்லாம வேற யாருக்குதான் சொல்ல போறேன். வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட பிள்ளை பிறந்த. ரெண்டு பேருமே ஆம்பளை பையன். அந்த பசங்க
ஒருத்தர் ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. சரி, அந்த வளர்ச்சியை பார்த்த தாய்தப்பே, ஆஹா, நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு மருமகள் இருக்காங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு போறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு போறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது, இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும், தம்பிக்காரன் கோவப்பட்டான், நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, அடிச்சா ஒரு அடி நடந்துல, ஏண்டா என் ஜட்டைவா குடிக்கிறேன்னு போட்டா அவே அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பான, அடிச்சா ஒரு அற, ஏண்டா என்னவாடா அடிச்சு மிதிச்சான், அடிச்சா குடுறா விட்டுறா குடுறா அருகில் நிமிட்டான்டா. பேசும்போது குறுக்க பேசப்படாதா, சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு பெரிய அருவாள் எடுத்து வருங்கால என் மச்சான என்ன பண்ற, ஒண்ணும் இல்லங்க தம்பி, ஒரு உணர்ச்சியமான கதை கிடைச்சு, அதான் உணர்ச்சியோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா, அடிச்சுட்டா கோவப்படாத. உணர்ச்சியமான கதையை என்கிட்ட சொல்றா, உங்கட்டியா நாளைக்கு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலன்னா என்ன முதல் சொல்லிடு, அட எடியா கையா உடஞ்சு போச்சு, என்னதான் இருக்க எடு. மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஈ ഭാഷകളിലെ പല സൂപ്പർ ഹിറ്റുകളും ഇതുപോലെ സിറ്റുവേഷനിൽ എഴുതിയിട്ടുള്ളത്. ഏത് സമയത്തും റൂമിൽ ഇരുന്നോണ്ടേ തെക്കോട്ടും വടക്കോട്ടും നടന്നു കഴിഞ്ഞാലേ പുതിയതായിട്ട് ഒന്നും വരൂല, പഴയതേ വരൂ. പുറത്തേക്കൊന്ന് ഇറങ്ങി വാ, പുതിയ പുതിയ മുഖങ്ങൾ കാണ്, അപ്പോഴാണ് പുതിയ പുതിയ സബ്ജക്റ്റുകൾ കിട്ടുന്നത്. അപ്പൊ നിങ്ങളെ കൊണ്ട് എനിക്ക് 10 പൈസയുടെ പ്രയോജനമില്ലെന്ന് അർത്ഥം, അതല്ലേ? അവന്റെ മുഖം നോക്കിയേ, ബസ്സിനിടുന്ന കണ്ണാടി എല്ലാം അവനോട്ട് നടക്കുക, നിന്നെയൊക്കെ കൂടെ കൊണ്ടു നടക്കുന്ന എന്റെ കക്കൂസിലിടുന്ന ചെരുപ്പൂജ. ആ ചെരുപ്പടി അവന്റെ ഒരു ഡയലോഗ് മെക്കാനിക് എന്ന് പറഞ്ഞു നടക്കുന്ന നാണോ നിനക്ക്? ആ ശരി, ആ 10 സ്റ്റാൻഡേർഡ് ബെഞ്ചിന് താഴെ കിടപ്പുണ്ടാ, ഒന്നുകൂടി താഴെ നോക്കടാ. ആ കിട്ടിയാ, ആ എടുക്ക്, ആ മോളിത്തെ നട്ട് മുറുക്ക് നന്നായി ടൈറ്റ് ചെയ്യടാ. ആ രാമസ്വാമി ഹെൽപ്പിന് വിളിക്ക്, ആ അങ്ങനെ ടൈറ്റ് ചെയ്, ആ കുറച്ചും ടൈറ്റ് ചെയ്, ആ ഇനി ഒന്ന് ഓൺ ചെയ്. ആ ഓക്കെ, ഒരു വണ്ടി വെച്ചവൻ ഒരു വർഷം റിപ്പയർ നടക്കുന്നു. ആ ശരി, ആ പണിയെല്ലാം കഴിഞ്ഞ ശേഷം എല്ലാവരെയും ഫോൺ ചെയ്ത് പറ. ഓക്കെ അല്ലേ? ആ ഓക്കെ. ഒരു വണ്ടിയെ ഒരേ സമയം 50 പേരാണ് ഓടിക്കുന്നത്. സാറേ അത് കണ്ടോ? എന്താടാ? ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് അവിടെ നടക്കുന്ന കാര്യങ്ങൾ കൺട്രോൾ ചെയ്യുന്നു. ഇത് ബ്രില്യന്റ് സാധനമെന്നാ തോന്നുന്നത്. നമുക്ക് ഇവനെ പൊക്കിയ പല വെറൈറ്റി സീൻ കിട്ടും. മുട്ടിക്കോ, സംസാരിക്കോ, സംസാരിക്കോ. അത് വേണം. എടാ, നമ്മുടെ സബ്ജക്റ്റ് ഇല്ലേ, അതൊരു മ്യൂസിക്കൽ സബ്ജക്റ്റ് ആണ്, മനസ്സിലായില്ലേ? നമ്മുടെ കഥയിൽ മ്യൂസിക് ആണ് പ്രധാന ഐറ്റം. എക്സ്ക്യൂസ് മീ, എന്താ സാർ ഈ മ്യൂസിക് എന്നാൽ? എന്താ മ്യൂസിക് എന്നാൽ? സംഗീതം എന്നല്ലേ? ഈ സംഗീതം എന്നാൽ? സംഗീതം എന്നാൽ സംഗീതം എന്നല്ലേ? ഈ സംഗീതം എവിടെ വരുന്നതെന്ന് അറിയാമോ? എന്താ സാർ, ഇതുകൂടെ എനിക്ക് അറിയത്തില്ലെന്നാണ്, ഹാർമോണി പെട്ടിലാണ് വരുന്നത്. എന്താ സാർ ചിരിക്കുന്നത്? സംഗീതം പല വിധത്തിലാ ഉള്ളത്. എങ്ങനെ 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 എങ്ങനെ? എന്താ ശരി, ഈശ്വരൻ എവിടെയാ ഉള്ളത്? ഈശ്വരൻ എവിടെയാണ് ഇല്ലാത്തത്? തൂണിലും ഉണ്ടാവും, തുറുമ്പിലും ഉണ്ടാവും. അതുപോലെ തന്നെയാ സംഗീതം. കൊത്തുന്ന കല്ലിലുണ്ടാകും, കരയുന്ന കുഞ്ഞിലുണ്ടാകും, കുത്തുന്ന കൊലയാളിയിലുണ്ടാകും, ഇയാളിലുണ്ടാകും, അവനിലുണ്ടാകും, ഇവനിലുണ്ടാകും, എന്തിന് നിങ്ങളിൽ പോലും ഉണ്ടാകും. സാർ മനസ്സിലാവുന്ന രീതിയിൽ പറ. സാർ മനസ്സിലായില്ലല്ലേ? എന്തിനാ സാർ കുത്തിയത്? അടിച്ചപ്പോ ഒരു ശബ്ദം കേട്ടില്ലേ? ആ അതിലുണ്ട് സംഗീതം. കരഞ്ഞപ്പോ ഒരു ശബ്ദം കേട്ടില്ലേ? അതും ഒരു സംഗീത. ഇപ്പൊ ഒരു പുതിയ ശബ്ദം കേട്ടില്ലേ? അതും സംഗീതമാണ്. ഇങ്ങനെ സംഗീതം പല വിധത്തിലാ ഉള്ളത്. ശരി, ഇനി നമുക്കൊരു പുതിയ വിഷയത്തിലേക്ക് വരാം, അതാണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടത്. സാറേ, സാർ ഇത് കണ്ടില്ലേ, സംഗീതത്തെ കുറിച്ച് മനോഹരമായി വിശദീകരിച്ചിട്ട് പെട്ടെന്നൊരു പുതിയ വിഷയത്തിലേക്ക് വന്നു. സാറേ, ഇവൻ സാധാരണക്കാരനല്ല, കണ്ടിന്യൂ ചെയ്തോ. ശരി, ഇതെന്താ? മൂന്ന്. ഇത് വരലല്ലടാ, മൂന്ന് എങ്ങനെ ഇരിക്കും? മൂന്ന് എന്താണ് ഇത് കുഴപ്പിക്കുന്നത്? എന്താ സാർ, ഇതുപോലും അറിയില്ലേ, നിലാവിന് ഇംഗ്ലീഷിൽ മൂന്ന് പറയുന്നത്, അതാവൻ ചോദിച്ചത് മൂന്നിലേക്ക് ചെയ്യാണെങ്കിൽ. മനസ്സിലായി സാർ, രാത്രിയിൽ ആകാശത്തിൽ വട്ടത്തിൽ വരത്തില്ല, അതിലേ സാർ ചോദിച്ചത്. എടാ അത് ചന്ദ്രൻ, മൂന്ന് എങ്ങനെ ഇരിക്കും? മൂന്ന് എങ്ങനെ ഇരിക്കുന്നു കാണോ? ഇങ്ങനെ ഇരിക്കും. മൂന്നി തൊട്ടതാരെ പോടാ. ഈ ശങ്കരൻകുട്ടിയാടാ. ഏത് ശങ്കരൻകുട്ടി? മൂന്നി തൊട്ട ഈ ശങ്കരൻകുട്ടി.
അതുപോട്ടെ, നീ ചെടിക്ക് വെള്ളമൊന്നും ഒഴിക്കാറില്ലേ? ചെടിക്ക് വെള്ളം ഒഴിച്ചില്ലെങ്കിലേ ഈ ഇലയെല്ലാം കൊഴിഞ്ഞു കൂടാ. അത് പോട്ടെ, ഈ രോമൊക്കെ നീ പറിക്കാറുണ്ടോ? രോമോ? പറിച്ച് പറിച്ച് പറിച്ച്. ഇതെന്താടാ? അത് അത് മീശ മീശ ഇരിക്കാൻ. 35,000 അടിക്ക് മുകളിൽ ഫ്ലൈറ്റ് പറന്നോണ്ടിരിക്കുക. അപ്പൊ എണീക്കാമോടാ? ഫ്ലൈറ്റ് സ്ലിപ്പായ ചെതറി പോവും. ബെൽറ്റ് ഇടാ. എന്താ ബെൽറ്റ് ഇടാ? ഒരു ഗ്രൂപ്പായിട്ട് ഇറങ്ങി തിരിച്ചിരിക്കുക. എല്ലാരും എന്റെ അടുത്താണല്ലോ വരുന്നത്. കലൂരിൽ ഫ്ലൈറ്റ് ഇറങ്ങിയിട്ട് അരമണിക്കൂർ നേരമായില്ലേ? പിന്നെ എയർപോർട്ടിൽ എന്തായിരിക്കുന്നേ? ബോംബയ്ക്ക് വന്നാടാ. ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடினாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதையும் ஒன்றை சொல்லாம விடமாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானத்தண்டி மானத்தை உங்களையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி ஆத்மா சாந்தி அடைறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா, இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே. சீனிச்சாமி என்னது? குரங்கசாமி பார்த்தா தெரியல? அது தெரியுதா? இதோட எங்க போற? உடம்பாக்கு போயிட்டு இருக்கு சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார இருக்க சீட்டை காணா இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? இவனை பிடிச்சி வெளியே அனுப்பு. வெளியே அனுப்பு. வேடிக்கை பார்க்க எவ்வளவு போனா வெளியே. ஐயோ, என்னைய குரங்கி வெளியே தள்ளிட்டல. இன்னைக்கு என் குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ண பாரியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா. டா பார் சாமியே, அவனை பழி வாங்கி ஆகணும். அந்தா தெரியுது பார் ரூமு, அங்க போய் பாஞ்சான பேர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதி ஆகுது பாரு. ஓடி சாமி. நினைச்சே பாக்கல. உங்களுக்கு கீழ் பாக்கத்துல இடம் வாங்கி கொடுக்காம விடமாட்டேன். அப்படி என்னத்தனே காணோம்? டைப்ரைட்டர்ல இருந்த எல்லோ விங்க நாலு லெட்டர் காணாம போயிடுச்சுடா. கஷ்டம்டா சாமி. ஓ அதுவா? அது மெரினா பீச் பக்கம் வாக்கிங் போயிருக்கோம். லல்லு உனக்கு மறுபடியும் லொல்லுதா?
ஆஹா, பிராட்கேஜ் வந்துருச்சு. அம்சு, குட் நைட். நான் வீ சேனல், நீ வயலும் வாழும். நமக்குள்ள எப்படியா குட் நைட்ல ஒத்து வரும்? அம்சு, மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி லாட்ஜ் வரைக்கும் புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. இத சாப்பிடறதுக்கு பதிலா பருத்தி கொட்ட புண்ணாக்கே சாப்பிடலாம். அம்மா, நான் கிளாசிக் டான்ஸ் ஆடுறேன், பாக்குறியா? மேடம் லீவுனா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் போடுறீங்களா? இது ஆபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க ஆபீஸ். எங்க ஆபீஸ்ல நாங்க ஆடுவோம், பாடுவோம், கூத்தடிப்போம். மேடம் இருந்தா கை தட்டி காசு குடுத்துட்டு போவாங்க, தெரியுமா? மேடம் குடுக்குற அந்த காசு வச்சு குவாட்டர் அடிப்போம், கர்ண அடிப்போம், வாந்தி எடுப்போம். இவ யாரும் அம்மா கேக்குறதுக்கு? நீ அமுக்கு மச்சான். உடம்பரம்புகள் 6 லட்சம் தெரியுமா? தகியே தகியே காதல் நரம்பு. ஏண்டா உடம்புல 7-8 இத்துப்போன நரம்பு தான் இருக்குது, உனக்கு 6 லட்சம் நரம்பு வேலை செய்தா? நீ ஏன் நரம்பு மாறு, நீ சொல்றியா? மாமா நீ கண்டினியூ பண்ணு மாமா, என்ஜாய். மனசுல பெரிய சிவாஜி நண்பனா, இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு பார்த்தும் பார்க்காம போறியப்பா? சரி அப்பா, நாங்க ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டோம், அது மேடம் பாத்துட்டு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீதான் இருக்கீங்களா? எங்கிட்டு உங்களை மாதிரி ஆளுகள் அந்த ஊர்ல திரியறப்ப எங்க நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி, உங்களால சட்டு புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும், காதுல வலி, வைத்தியர பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியர பாருங்க, இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க காதல தானே பொறுக்க முடியாம வலிக்குது. கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புரிஞ்சு வரும் பாரு. நேர இரு. என்ன இளவியா, விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்திய பண்ணிடலாம் போல் இருக்கு. சரியாரு, ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டிய, மீதி கதைய நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்ச, கையாடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்க என் காதால ஊத வச்சிட்டியடா. எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏழெடுத்து பார்க்கல, மத்தவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறாவது சாப்பிடுங்க செல்லங்களா.
நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதையை மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்மா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை படமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான். அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. என் கழுதி என்னடா பண்ற? நான் கதையழுதி 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 அத கழுத கவி கழுத கவி பாக்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. அட மூதேவி தின்னு, இப்ப நீ திங்கல உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதைய சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என் கழுதைய உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி குதிர வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. என்ன பேர? அதோட போகட்டும். ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆச்சு, 1 ரூபாய் உசுரோட விடுப்ப முடியாது. காசு வச்சுட்டு பாட்டுல எடுப்பா. அப்படியா? இந்த வாட்ச வச்சுக்கிட்டு நீ காசு எடுத்துக்கப்பா. வாட்டர் ப்ரூஃப் வாட்ச், எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. நல்லா இருக்கு, தள்ளு தள்ளுடா. ஏன் அடிச்சுக்கிற? ஏன் ஜெருப்படுத்து என்ன அடிச்சுக்கிட்டேன்? என்ன அடிச்ச? என்ன அடிச்ச? என்னதான் அடிச்ச? என்ன அடிச்ச? உன்னதான் அடிச்ச? அதே என்ன அடிச்ச என்ன அடிச்சங்கிற உன்ன அடிச்சேன்னு சொல்ல மாட்டியா? சரி, ஒண்ணு அடிச்சேன். எது? ஒண்ணு அடிச்சேன். என்னதன அடிச்ச? ஒண்ணு. எப்ப ஊருக்கு போறப்பா? நேரா பார்த்து பேசு. எப்ப ஊருக்கு போற? அவரேங்க ஊருக்கு போறது? நீயும் நானும் போனாதான். மகாலட்சுமி பணம் கேட்டு போன இடத்துல பணம் கிடைக்கல. டாக்ஸி திருப்பி கொடுத்தா தானே அவர் போவாரு. எங்க ஐயா கடனை கட்டினா தானே நாங்க உங்களுக்கு காரை திருப்பி கொடுப்போம். அப்ப டாக்ஸி இனிமே கிடைக்காதா? அப்போ டாக்ஸி கிடைக்காதா? டாக்ஸி கிடைக்காதா? இனிமே டாக்ஸி கிடைக்காதா? அப்படின்னா இங்க கதை கந்தசாமிங்கிறது கதையெல்லாம் போய் கந்தசாமி தான் இருக்கான். அப்ப அந்த கதை கந்தசாமிங்கிறது என்னங்க? இது கண்ணமெல்லாம் கிழிஞ்சு கை காலெல்லாம் ஒரே அடி. அதுக்கு சிரிப்பா? வாங்க, இந்த கை பிடி தூக்குறேன். ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர்ற, என்ன விஷயம்? நான் பட்டணத்துல இருந்து வரேன். உங்க கதையெல்லாம் வாங்கி எழுதி பத்திரிகைக்கு அனுப்ப போறேன். எது பத்திரிக்கைக்கு அனுப்ப போறியா? இந்த பாருப்பா, இப்ப நான் கதை சொல்றதும் கிடையாது, கதை எழுதுறதும் கிடையாது, மரியாதை இடத்த கழிப்பா. அட ஏங்க, உன் நன்மைக்கு சொல்றேன், சொன்னா கழுப்போ. ஏற்கனவே ஒரு கழுதை கிட்ட போய் கதை சொல்லி அது கண்ணுமுக்கு தெரியாம மிதிச்சு அங்கங்க கலண்டு போய் திரியற. நானு அது கிடக்குதுங்க கழுத. அஞ்சறி உள்ளது அதுக்கு என்ன தெரியும்? நான் 6 அறிவு உள்ளவன், அசாத்திய புத்திசாலி. எங்கிட்ட சொல்லுங்க, நீங்க கதைய சொல்லுங்க, சொல்லி பாருங்க. சொன்னா கேளுப்பா, அபாயத்தோட மோதாத போயிரு. நாங்க பாக்காத அபாயமா? நான் யாரு தெரியுமா? யாரு யாரு தெரியுமா? யாரு யாரு தெரியுற? யாரு தெரியுற? பத்திரிகைக்கார. நீ என்ன சுத்துப்பி? நாங்க எவ்வளவு பாத்துட்ட, நீ கதைய சொல்லு. சுத்துப்பியா? சுத்துப்பி. விதி யார விட்டுச்சு? ஓ, அதான் தலப்புங்களா? ஓ, விதிய சொன்ன நானு. எங்க விதி எங்களுக்கு தெரியும், நாங்க அதை மதியால வெல்லுவோம். நீ கதைய சொல்லு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். என்ன மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படும் போது சொல்லாம என்ன பண்ண முடியும் கேளு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை. ஆஹா, ஓஹோ, சொல்லவே இல்ல. அதுக்குள்ள ஆகா ஓகான்ற கிராமத்துக்குள்ள வந்து விழுந்துட்டீங்களே. பண்டனா, அந்த மலைக்கு மேல ஒரு நிலா.
அந்த மலைக்கு கீழே ரெண்டு ஜோடி செருப்பா. ஜோடிங்க போகுதியா? ஓ செருப்பாட்டீங்க. அந்த ஜோடிங்க அப்படியே மலையை நோக்கி ஏறி போகும்போது என்னது? என் முடிவை சொல்லாம விடவே. அப்ப என் முடிவை